வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு மிக்சியோட அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா, ப்ரீத்தி ஸ்டீல் சுப்ரீம் 750 அப்படிங்கிற நம்ம மிக்சி ஒன்று வாங்கியிருக்கோம். அதோட அன்பாக்சிங் வீடியோ தான். வாங்க, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்டில் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 3 ஜார் அண்ட் 1 ஜூசர் வருது. அதாவது மொத்தம் 4 வருது. இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சின்ன ஜார். இதில் நம்ம சட்னி அரைக்கிறது அது மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா உள்ள பிளேடு வந்து நல்லா ஃபிக்ஸேட்டிவ் தான், இது ரிமூவ் பண்ண முடியாது. இதோட நம்மளோட சைடு ஹேண்டில்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக, நல்லா ஸ்டீலில் பார்க்கவே சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதோட மூடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஜார் பார்த்தீங்கன்னா இதுதான். இதோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1 லிட்டர். இதுக்கு வந்து நம்மளுக்கு மூடி வந்து ஒரு பிளாக் கலரில் ஒரு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. இதோட ஹேண்டிலுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அடுத்து இதுதான் நம்மளோட 3வது ஜார். இதுவும் அந்த செகண்ட் ஜாருக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. அதோட கெப்பாசிட்டி மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது. அது 1 லிட்டர், இது 1.5 லிட்டர். மற்றபடி எல்லாமே ஒரே இது தான். இதுக்கான மூடி வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இது 2 ஜார்லையுமே வந்து பிளேடு வந்து நம்ம கழட்டி வாஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கெலாம். இது பார்த்திங்கன்னா ஃப்ரூட் ஜூஸர். இது வந்து நம்மளுக்கு ஸ்டீல் ஆகலை, ஒரு ஃபைபர் மாதிரியான ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து ஒரு ஃபில்டரும் ஒரு அடாப்டரும் கொடுத்துருக்காங்க. இதோட பிளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருக்குது. பாருங்கள், ரொம்பவே அழகாக இருக்குது பார்க்கவே. இதோட ஹேண்டிலும் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இது வந்து இதுதான் ஃபில்டர். நம்ம இதை உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அது உள்ளே வந்து பழம் போட்டுட்டு அதுக்கு மேலே அந்த அடாப்டர் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா அந்த வேஸ்ட் எல்லாமே உள்ளே நின்றுடும். அந்த சார்லாம் மட்டும் வெளியில் வரும். நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னாலும் நம்ம எடுத்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம தனியாக ஃபில்டர் வச்சு கூட பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மிக்சியோட பேஸ்க்கு வந்திருக்கோம். இது பாருங்கள், ரொம்ப குட்டியாக, காம்பேக்டாக, பிளாக் அண்ட் ஸ்டீலில் ரொம்பவே பார்க்க அழகாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே நல்லா ஃபிக்ஸாக இருக்குது. அதுக்கான புஷ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. லைட்டாக அசைஞ்சால் கூட அசையவே அசையாது. இதோட கீழே ரீஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மோட்டருக்கு நல்ல ஏர் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு ஒரு நாப் கொடுத்துருக்காங்க. அது நம்ம எல்லா மிக்சிலையும் இருக்க மாதிரி தான். இந்த மிக்சியோட இது பார்த்திங்கன்னா 750 வாட்ஸ் இந்த மோட்டரோட பவர். அடுத்து இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்டிரர் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வந்து நம்ம அந்த பிளேடை கழட்டிக்கலாம் ஈஸியாக. அடுத்து நம்மளுக்கு ஆஸ் யூஷுவல் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. நம்ம மோட்டருக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டி கொடுத்துருக்காங்க. ஜாஸ்க்கெலாம் வந்து 2 இயர்ஸ் வாரண்டி. நம்மளோட ஃபுல் செட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா லைஃப் லாங் ஃப்ரீ சர்வீஸும் கொடுக்குறாங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எம்ஆர்பி வந்து 9000+ போட்டிருக்காங்க. ஆனால் நம்ம ரீட்டெயில் ஷாப்பில் வாங்கினோம் அப்படின்னா 7500 அது மாதிரியே நம்ம வாங்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். தேங்க்யூ.